السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் சிறப்பு மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் சிறப்பான இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அத்தனையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நிரப்பமான கூலிகளை அதற்கு தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடு தொடர்ச்சியாக நாம் ஏர்வாடி முஸ்லீம் ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய தொடர் மார்க்க இந்த அமர்வுகளில் இஸ்லாம் கூறக்கூடிய குணங்கள் குணாதிசயங்கள் அவைகளில் ஆகுமாக்கப்பட்டவைகளது தவிர்க்கப்பட வேண்டியவிலவை என்பதை பற்றியெல்லாம் ஒரு தொடர் வகுப்பாக நாம் இந்த நிகழ்வில் அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினம் தடுக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு உறுப்பாக நம்மிடத்தில் பொதுபோக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக நாவு அந்த நாக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் நஜாத் ஈடேற்றம் பெறுவதற்கான வழி என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அம்சிக்க அலைக்க பில் நிசானக்க உன்னுடைய நாவை நீ தவிர்த்துக்கொள் உக்பாவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறிப்பாக எச்சரிக்கை செய்த அந்த நாவை தான் நாம் நேற்றைய தினம் சிறிது விளக்கமாக பார்த்தோம் அன்பானவர்களே இந்த நாவை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து கொடுக்கப்படுது என்று சொன்னால் அதிலிருந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒன்று மிகச் சர்வ சாதாரணமாக சில பேச்சுக்கள் வெளியாகிவிடுகிறது அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் சந்திக்கிறோம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்கிற ஒன்றுக்காகத்தான் அதை இன்னும் குறிப்பாக நாம் எடுத்து வைக்கிறோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள் இவர்கள் இரு தாடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பையும் இரு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பையும் யார் பொறுப்பெடுக்கிறாரோ உத்தரவாதம் எடுக்கிறார்களோ அதுமன் லஹுல் ஜன்னா அவர்களுக்காக நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் இன்னொரு ஹதீஸில் அதுமன் லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா சுவனத்தில் ஒரு வீட்டிற்கு நான் அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்குகிறேன் நீங்கள் இந்த ரெண்டு பொறுப்பெடுங்க ரொம்ப முக்கியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மை யதுமனுலி மா பைனல் ஹியத்தை இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு எது இந்த நாவு இந்த நாவை நீங்கள் தெளிவாக பொறுப்பெடுத்து கொண்டால் இரு தொடைகள் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு விபச்சாரம் போன்ற கேவலமான காரியத்துக்கு ஈடுபடுவதை விட்டும் இந்த நாவை தேவையற்ற விஷயங்களை ஹராமான விஷயங்களை சாப்பிடுவதாக இருக்கட்டும் பாவமான அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய குற்றச்செயலிலிருந்து இந்த நாவை நீங்கள் தடுப்பதாக இருந்தால் அதை உத்தரவாதம் தருவதாக இருந்தால் சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் அப்போ மிக சாதாரணமாக விடக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூட 24 அத்தியாயம் சூரா 100 சொல்லுவான் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் அன்றைய நாளில் அவருடைய நாவும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஓ ஐதீகம் அவருடைய கரங்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஓ அர்ஜுலகும் பிமா கானி அமலோன் ஓ அர்ஜுலகும் அவருடைய கால்களும் அவர்கள் செய்த அந்த காரியத்தினால் நாளை மறுமையில் இந்த உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள் நாம் மிக தெளிவாக இதை விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் பொதுபோக்காக சமூகம் இருக்கிறது இந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீங்கு அதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் கூட உணராமல் ஒரு பெரிய விஷயமாக இதை கருதாமல் அந்த நாவு நாளை மறுமையான இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் உலமாக்கள் மிக தெளிவாக பேசுகிறார்கள் அந்த நாவுனால் ஏற்படக்கூடிய பாவங்கள் மினல் கபாயிர் பெரும்பாவங்களாக இருக்கிறது பெரும்பாவங்கள் நாம் ஷிர்கை பேசுகிறோம் பெரும்பாவங்களாக நாம் ஏதோ விபச்சாரம் வட்டிகளை பேசுகிறோம் சரிதான் ஆனால் இதுவும் பெரும்பாவத்தில் ஒன்றை சேர்க்கப்படுகிறது இந்த உறுப்புகள் என்று இமாம்கள் பதிவு செய்கிறார்கள் இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய மறுமையுடைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் நாம் கேள்விப்பட்ட செய்திதான்
பாம் பரம ஏழை யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற போது சஹாபாக்கள் யாரிடத்தில் தீனார் திருகம் இல்லையோ காசு இல்லையோ அவர்தான் பரம ஏழை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இடம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். அவ்வாறல்ல, நீங்கள் நினைப்பது போன்று காசு இல்லாதவன் பரம ஏழை அல்ல, பொருளாதாரம் இல்லாதவன் என்பது பரம ஏழையாக சொல்லப்படும், முஃப்லிஸ் என்று சொல்லப்படும். ஆனால் இன்னொரு பரம ஏழை யார் என்றால் எல்லா நன்மைகளையும் அருமையில் கொண்டு வருவான், அனைத்து நன்மைகளையும் வாரி சுமக்க முடியாமல் கனத்தோடு கொண்டு வருவான். அவன் கொண்டு வந்து சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நின்று கொண்டிருக்கிற பொழுது இவனால் பாதிக்கப்பட்டவர்கள், இவனுடைய நாவினால் இவன் செய்த அந்த பாதிப்பு, அவன் கொடுத்த அந்த நோவினை, அவனுடைய நாவினால் கரத்தினால் என்னென்ன பாதிப்புகளை எல்லாம் ஒரு மனிதன் அடைந்தானோ அவன் அல்லாஹ்விடம் குற்றச்சாட்டை குற்றத்தை பழி சுமத்துகிற பொழுது வல்ல ரப்புல் ஆலமீன் அவனிடம் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் என்ன செய்வான், நன்மைகளையும் இவனிடமிருந்து அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். யாரிடமிருந்து? அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவன் என்ன அமல்கள் எல்லாம் கொண்டு வந்தானோ இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு இவனுடைய அமல்கள் நன்மைகள் எல்லாம் அவன் செய்த சதக்கா, அவன் கொடுத்த ஜக்காத், அவன் செய்த ஹஜ்ஜி, அவன் வைத்த நோன்பு தொழுகை எல்லா காரியத்தையும் இந்த குற்றம் சுமத்தியவனுக்கு அல்லாஹ் சுமத்தி விடுவானாம். கடைசியில் என்ன ஆகும், இவனுடைய பாதிப்பு இன்னும் கூடியிருக்கும். நிறைய பேர்கள் மறுமையில் நின்று இவனால் இவன் நாவினால் இவனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவனால் சுயமரியாதை இழந்திருக்கிறேன், இவனுடைய அந்த நாவினால் இவனுடைய புறத்தினால் இவன் கோல் சொல்வதினாலோ ஏதோ ஒன்றின் மூலம் நான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நிறைய பேர்கள் வருகிற பொழுது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இன்லம் தக்குன்லஹு ஹசனாத்துன் உஹித மின் சையாத்தி சாஹிபிஹி ஃபஹுமில அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மமுல்லா 2449 ஹதீஸா பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மமுல்லா அவர் இன்னும் பல ஹதீஸில் வருகிறது, இவன்கிட்ட எல்லா நன்மையும் போயிடும், கடைசியில் என்ன ஆயிரும், இவன்கிட்ட நன்மையே இல்லைனானதுக்கப்புறம் அந்த எவன் குற்றச்சாட்டை சொல்கிறானோ அந்த பழியை சுமத்துகிறான வறுமையில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செய்யாத்து தீமைகள் எல்லாம் யாருக்கு சுமத்தப்படும், இவனுக்கு சுமத்தப்பட்டு இவன் நரகம் செல்வான், அவர்கள் சொர்க்கம் செல்வார் என்ற செய்தியெல்லாம் நாம் அதிசயில் பார்க்கிறோம் என்றால் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு காரியம். இது சும்மா ஒரு விட்டுவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இந்த நாவினாளுடைய பாதிப்பு. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவன் சிறந்த முஸ்லீம் என்றால் ஒருவனுடைய நாவினாலும் ஒருவனுடைய கரத்தினாலும் இன்னப்புற முஸ்லீம் என்ன செய்திருக்கணும், ஈடேற்றம் பெற்றிருக்க வேண்டும். என் நாவினால் எந்த பாதிப்பும் யாருக்கும் கொடுத்துருக்கக்கூடாது, என் கரத்தினால் என்னால் யாருக்கும் அவர் அடியை கொடுக்கவோ அவனால் நான் தேவையில்லாமல் அவன்கிட்ட நான் சண்டைக்கு போவோ இந்த மாதிரி எந்த விதமான வேலைகளையுமே செய்யக்கூடாது. அப்போ என்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் இன்னொருவரும் நிம்மதி பெற்றிருக்கணும், அவன் தான் முஸ்லீம், அவன் தான் சிறந்த முஸ்லீம். பெயருக்கு முஸ்லீம் என்று பெயர் வைப்பதல்ல, என்னால் ஒருத்தன் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறானா, அல்ஹம்துலில்லா, சிறந்த ஒரு விஷயம்பா, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும். அப்போ இதை நம்ம தெல்ல தெளிவாக புரியணும். ரமலானுடைய மாதத்திலும் கூட அந்த நாவுக்கு அடக்கம் வரவில்லை, இந்த நாவினுடைய அந்த தடை வரவில்லை, அந்த நாவுக்கான ஒரு முடிச்சை நாம் போட்டு அதை பேச்சுக்களை தேவையற்ற விஷயங்களை பேசுவதை நாம் நிறுத்தவில்லை. சண்டை கோபம் கொள்கிறோம், சண்டைக்கு போவதை பார்க்கிறோம், கோபத்தில் பேசுவதை பார்க்கிறோம். உங்களிடம் நோன்பு வைத்திருக்கிற போது யாராவது உங்களிடம் சண்டைக்கு வந்தால் இன்னியான சாய்முன், நான் நோன்பாளின்னு சொல்லியிருங்கிறாங்க. அப்போ நோன்பாளின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி சண்டைக்கு போகிறது, திருப்பி நோன்பாளின்னு தெரிஞ்சு அவனும் சண்டைக்கு போகிறது, இரண்டு நோன்பாளியும் மோதிக்கலாம்ல, அவனும் நோன்பாளி நானும் நோன்பாளி சமமாயிரும், அவரும் அடிச்சுக்கலாம் நானும் அடிச்சுக்கலாம், ரெண்டு ஒரு நோன்பாளி அப்படிலாம் கிடையாது. நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஜுன்னா, அசௌம் ஜுன்னா, உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம். எதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், அதாவது தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம். அந்த கேடயத்தை நோன்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த நாவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாவங்களை செய்வதனால அப்போ நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம், அதனால் என்ன பெரிய விஷயம் கிடைச்சிருச்சு, ஒன்றுமே கிடைக்கல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை வந்து ரொம்ப தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரம ஏழை யார் என்பதையும் இதை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடுத்த தலைப்பு என்ன, நாவை பற்றி நாம் நேற்றும் இன்றைய சில விஷயங்களையும் பார்த்தோம். இனி இந்த நாவின் மூலம் ஏற்படக்கூடிய தீமையில் மிக முதலாவது பிரதானது எது என்று நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டோமே. ஆனால் முதலில் அல் ஹீபா, என்னது, கோல் சொல்வது, என்ன சொல்வது, கோல் சொல்வது என்கிற ஒரு தலைப்பை நாம் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல் ஹீபத் என்று சொன்னால் மல் ஹீபா. குர்ஆனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஹுஜராத்தில் 49 அத்தியாயத்துடைய திருமறை வசனத்துடைய 12 வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுவான், யா ஐயுஹல்லதீன், இந்த ஒரு வசனம் போதும் சமூகத்திற்கு புறம் பேசுகிறவர்கள், யா ஐயுஹல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீர மின வன்னி, உங்களுடைய அதிகமான சந்தேகமான பல எண்ணங்கள் இருந்து நீ விலகிக்கொள்ளுங்கள்.
சந்தேகமான பல எண்ணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த எண்ணங்களிலிருந்து நீங்க முழுவதுமாக விலகிக் கொள்ளுங்கள் காரணம் இன்ன பஅலல்லன் இஸ்முன் ஏனென்றால் நிச்சயமாக எண்ணங்களில் நிறைய சிலது என்னது பாவமாக இருக்கிறது அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க சந்தேகம் தரக்கூடிய பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களில் சிலது பாவமாக அமைந்து விடுகிறது ஒன்று இரண்டாவது வலா தஜஸ்ஸு அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் ஒருவர் ஒரு துருவி துருவி ஆராயாதீர்கள் துருவி துருவி ஒருவரை இன்னொருவரை ஆராயாதீர்கள் வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசி தெரியாதீர்கள் ஒருவரை பற்றி உங்களில் சிலர் சிலரை பற்றி என்ன செய்யாதீர்கள் புறம் பேச வேண்டாம் மூணு நாலாவது அடுத்த எச்சரிக்கை பாருங்க அஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல் லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமூ சிறந்து இறந்து போன செத்து போன உங்கள் சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட விரும்புவீர்களா ஃபகரிஹ்துமூ நீங்க வெறுப்பீங்க ஒத்தகுல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான வார்த்தை கொண்டு எச்சரிக்கிறான் அப்ப எண்ணங்கள் தவறு புறம் பேசக்கூடாது ரெண்டு துருவி துருவி ஆராயக்கூடாது நாலு நீங்க ஒரு உதாரணத்தோட சொல்றான் அவனுடைய அதுக்கு இன்னும் அதுக்கு இந்த வேலைகளுக்கெல்லாம் சமமான செயல் என்ன ஒருத்தனை படுக்க வச்சு இறந்து போன உங்க சகோதரனை அப்படியே பிச்சு பிச்சு அவன் பச்சை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு கடுமையா வச்சிருக்கிறான் விபச்சாரத்தை உதாரணம் இவ்வளவு பிரம்மாண்டமா சொல்லலை விபச்சாரத்துக்கு போன்ற பாவம் சின்ன சின்ன சில வேறு சில பாவங்களுக்கு கூட இவ்வளோ கடும் உதாரணத்தை ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லவில்லை இதை எல்லாம் அப்படி பேசுகிறான் அப்போ இந்த ஹீபத் என்கிற வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒலா யகுத்தப் ஒருவர் ஒருவரை புறம் பேச வேண்டாம் புறம் பேசுவது என்பது இன்றைக்கி அல்வா சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி அப்படியே சும்மா ரொம்ப லைத்து அதை விரும்பி அதை ரசிக்கிறான் பேசாமல் இருந்தால் மூத்தா போயிடுவோம் போல தெரியுது அந்த விஷயத்தெல்லாம் பேசாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு தூக்கம் வராது இன்றைக்கு ஒரு விஷயத்தை சேர்ந்து உட்காந்து அந்த விஷயத்தை பேசுவதற்கு தயாராகிட்டேன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ரெண்டு பேரோ மூணு பேரோ உட்காந்துருந்தா இன்னொரு பற்றி புறம் பேசாமல் சபையை கலைக்கிறதே இல்லை அந்த சபையில் கண்டிப்பாக நாலு பேர் உட்காந்துருப்பான் நாலு பேர் நாலு பேரை பற்றி பேச மாட்டாங்க யாரை பற்றி பேசுவாங்க அஞ்சாவதாக வெளியில் இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது நடக்குதா இல்லையா சமூகத்தில் அதுலேயும் பாருங்கள் நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் இல்லை மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் அந்த மூணு பேரில் ஒருத்தர் இருந்து வெளியே போயிடுவான் கூடவே பேசிகிட்டு இருந்த ஒருத்தன் வெளியே போனவனே இந்த ரெண்டு பேரும் யாரை பற்றி பேசுவான் அந்த வெளியே போனவனை பற்றி பேசிகிட்டு இருப்பான் பேசி வெளியே போயிட்டான் பார்த்தீங்களா சபையை விட்டு போயிட்டான் இது என்னத்து சொல்ல அப்படின்னு அவனை பற்றி அப்படியே கதை கதையாக பேசுகிறது இவ்வளவு அசிங்கம் இவ்வளவு கேவலங்களை சமுதாயத்தில் மிகப்பெரிய சோதனைகளையும் குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் இந்த புறம் ஏற்படுத்துகிறதா இல்லையா நான் ரொம்ப கவனத்தோடு இதை யோசிக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கிறார்கள் அல்லாஹ்வும் எச்சரிக்கிறான் இதில் ரொம்ப 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 அவசியமாக சிந்திக்க வேண்டியவர்கள் யார் இந்த விஷயத்தில் புறத்தில் ஆண்கள் இருக்கிறவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் கடுமையாக இருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விடயத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நரகத்தை எட்டி பார்த்தேன் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் ஹதீஸ் பேசுகிறாங்களா இல்லையா மேராஜுடைய சம்பவத்தில் சுவனத்தை எட்டி பார்த்தேன் அதில் ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன் ரஐது அஹ்லிஹா அன்னிசா அதில் அதிகமானவர் யார் இருந்தாங்க பெண்கள் இருந்தார்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களே அதிகமான பேர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உங்களையும் என்னையும் எம் குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் அத்தனை பெண்களையும் எல்லாம் பாதுகாப்பானாக எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம் அதிகமான பேச்சு உங்களிடம் இருந்தால் வெளியேறுகிறது குழப்பங்களும் அதிகமான ஃபசாதும் தேவையற்ற அமர்வுகளும் சபைகளை கூட்டி உட்கார வச்சு இரவும் பகலும் சேர்ந்து நாலு பேர் மூணு பேர் பேசுகிற பேச்சுக்கள் உங்கள் மறுமை நலன்களையோ துனியாவில் நாம் செய்கிற தவறுகளை அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடும் விதமாகவோ நம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளோ அல்லாவுடைய வேதங்களை பற்றிய அச்சமோ மறுமை சம்பந்தமான விஷயங்களை ஒருவரை தூண்டுவதோ நன்மை ஏவி தீமையை தடுப்பதோ அல்லது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து நல்ல விஷயத்திற்கு அவர் சபையை நாம் கூட்டுவோம் ஒரு ஆலோசனை செய்வோம் ஒரு மஜ்லிஸில் அமர்வோம் ஒரு ஒரு குரல் நாம் என்ன செய்வோம் கொஞ்சம் சுயபரிசீலனை செய்து கொள்வோம் என்று பெண்கள் அதிகமாக நீங்கள் கூடுவதே இல்லை இல்லை மாஷா அல்லாஹ் சிலர்களை தவிர இப்படி வேணா சொல்லிக்கலாம் அதிகமான உங்கள் சபைகளும் அதிகமான உங்களுடைய ஒன்று கூடுதலும் தெருக்களிலும் வீடுகளிலும் மூலைகளிலும் அடுத்த குடும்பங்களை அடுத்த நபர்களை பற்றி பேசக்கூடிய ஃபசாதுகளையும் புறத்தையும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறேன் மிக மோசமான பேச்சு இதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் நரகத்துடைய எரிகொல்லிகளாக மாறிவிடக்கூடாது பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நோன்பு இருந்த போதும் கூட வாய்க்கு அடக்கம் வரவில்லை உங்கள் நாவுக்கு இன்னும் முடிச்சு வரவில்லை நோன்பு வைத்துக் கொண்டே ஃபசாதை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ன இப்போ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது எதுக்கு பசிச்சு என்ன தாகத்தை அனுபவிச்சு என்ன பெருசாக நம்ம அதில் நன்மை அடைஞ்சோம் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க பாருங்கள்
ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் அனி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மனைவிமார்கள் பத்தி ரசூலுல்லாஹ் சும்மா பேசிட்டு இருக்காங்க. சம்பவம் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான். இது நம்ம அதிகமாக யோசிக்கணும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி யாரு, சஃபியா. சஃபியான்னு சொல்லாமல் வக்காலத்தி பி எதிகா ஹாக்கதா, இந்த சஃபியா பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மையார பேரை சொல்லாமல் யார் அவங்க தானே, ஹஸ்பு கதா ஓ கதா அவங்க உங்களுக்கு போதும், அந்த அம்மையார் உங்களுக்கு போதும். நம்ம தாய் பேசிட்டாங்க. எப்படி பேசிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கும்போது பெண்கள் கவனமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி, அவங்களுடைய மனைவிகள் ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய பேரை சொல்லாமல் ஆயிஷாம்மா பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஒக்கால திப்பி எதிகா கையை வச்சு ஹாக்கதா ஹாக்கதா கையை எப்படி இப்படி நல்லா கவனிங்க, அந்த என்னுடைய கையை கவனிங்க அப்படி கீழே தாழ்த்துறாங்க. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அந்த சஃபி அம்மா யார் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க. அவங்க குட்டைன்னு சொல்லாமல் ஹஸ்புக்க கதா ஒக்கதா அவங்க உங்களுக்கு போதும் தானே அப்படின்னு அந்த கையை அப்படி செய்கை வச்சு காமிக்கிறாங்க. யார், உம்முல் முமினீன் அனி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம்கள் பதிவு செய்கிறாங்க, அன்னஹா தானி கசீரா, அவங்க அவங்க யானி கசீரா. அதுக்கு என்ன அர்த்தம், நிச்சயமாக அவங்க குள்ள பெண்மணி, குட்டையான பெண்மணிங்கிறத சொல்வதற்காக வேண்டி அந்த கையை அவங்க உங்களுக்கு போதும் அப்படி தாழ்த்தி காமிக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டாங்க. யா ஆயிஷா லகது குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமா இல் பஹர் லமஸஜ்துஹு, கடுமையாக வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளி, உன்னுடைய இந்த ஒற்றை வார்த்தையை கொண்டு கடலுடைய நீரில் இந்த வார்த்தையை கலக்கினால் கடலுடைய நீருடைய நிறமும் அதன் நிறம் அதன் வாடை அதனுடைய சுவை எல்லாம் கெட்டுவிடும். ஆயிஷா அஞ்சு கொள் அல்லாஹ்வை, அல்லாஹு அக்பர். இவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்க, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த ஒத்த வார்த்தையை கடல் நீரில் கொண்டு போய் கலந்தால் அந்த கடல் நீரே கலந்துவிடும், கெட்டுவிடும், சீர்கட்டுவிடும், மோசமாகிவிடும். அவ்வளோ பெரிய வார்த்தையை கூறிவிட்டாய் ஆயிஷாவை என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இவ்வளோ பெரிய வார்த்தை, இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிற வார்த்தை இதெல்லாம் அப்படி தானே. நம்ம சாதாரணமாக குட்டையன், அந்த பிள்ளை தானே, அந்த பெண்ணு தானே, அது கொஞ்சம் குட்டச்சி, கேவலமாக பேசுறது, ஒருத்தரை பற்றிய அந்த கேவலமாக பேசுறது, அவங்கள கொஞ்சம் அசிங்கமாக அப்படி கீழே தாழ்த்தி நினைக்கிறது, இன்னும் சொல்ல போகிறாருந்தா அதை பேசுறது சந்தோஷமாகவே வச்சு பேசுறது. அவங்க அதை விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க, அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்கள் பேசுகிறது தவறுன்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி பின்னாடி பேசினாலும் சரி அது தவறு. அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்டையன் என்று குட்டையன் என்றும் ஒருவருடைய உருவ வழிபாடை வைத்து அது எப்படி பேசலாம். அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பான், சிலர் நெட்டையாவே படைச்சிருப்பான், சிலவங்களை குள்ளமாக படைச்சிருப்பான், சிலவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் அவங்களுடைய அழகு தோரணை இல்லாமல் அழகு வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று அல்லாஹ்வுடைய படைப்பு, ஃபத்தபாரக் அல்லாஹு அஹ்சனுல் காலிகீன், படைப்பில் மிகச்சிறந்தவன் அல்லாஹ், அவன் தான் அழகானவன், அவன் அழகானவற்றை படைத்திருக்கிறான்னு போகாமல் அந்த படைப்பில் குறை சொல்கிற மாதிரி, அப்படி ரையான் அடிக்கிற மாதிரி, கிண்டல் அடிக்கிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி உள்ள வேலையை செய்யவே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம், இதை செய்யவே கூடாது. இந்த ஒரு காரியத்துக்கே இவ்வளோ பிரம்மாண்டமான கடும் கோபத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்திருக்கிறார்கள் என்றால், கோபப்பட்டிருக்கிறார் என்றால், எவ்வளவு விஷயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய நாவினால் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எவ்வளோ கவனம் எடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளை, அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீபத் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, மல் கீபா கீபத் என்றால் என்ன என்று சஹாபாக்கள்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹு ரசூலுஹு ஆலம், தெரியாது யார் ரசூலல்லாஹ், அல்லாஹும் அவருடைய தூதர் தான் அதிகமாக தெரிஞ்சவங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மல் கீபத், கீபத் என்றால் என்ன தெரியுமா, புறம் என்றால் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு பாடம் நடத்துகிறார்கள், திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன் சகோதரனை அவன் வெறுக்கத்தக்க கூடிய விஷயத்தை நீ பேசுறது. அவன் எதை வெறுப்பானோ, உன் சகோதரன் வெறுப்பதை நீ சொல்வது தான் எனது புறம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். கீழே கேட்குறாங்க தோழர்கள், அஃபராயித்த இன்கான ஃபி அஹி மா அகூலு, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எந்த சகோதரனை பற்றி பேசுகிறோமோ அவர்கிட்ட அந்த குறை அந்த விஷயம் இருந்தாலுமா அது புறமாகும். கால இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபக்கத் இஃதப்தஹு ஃபக்கத் இஃதப்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் பேசக்கூடிய சொல்லக்கூடிய ஒன்று அந்த தோழரிடம் இருந்தால் ஃபக்கத் இஃதப்தஹு, நீங்கள்
அவர் மீது கடுமையாக என்ன செய்கிறீர்கள் அவரை நீங்கள் புறம் சொல்லி இருக்கிறீர்கள் அவரை நீங்கள் புறம் சொல்லி இருக்கிறீர்கள் வ இல்லம் யக்குன் ஃபீஹி ஃபக்கத் பஹத்தஹு அவர் சொல்லக்கூடிய ஒன்று அவர்தே இல்லாம இருந்தா நீங்க அவதூறு சொல்லி இருக்கீங்க அப்ப என்ன அர்த்தம் எப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மக்கள் பேசுற மாதிரி நாங்க பேசக்கூடிய பேச்சு அவர்தே அந்த குறை இருக்க தான செய்து நீங்க அத போய் புறம் சொல்றீங்க நீங்க அத போய் புறம் சொல்லலாமா நாங்க சொல்றது அவர்தே அந்த குறை இருக்குது அதனால சொல்றோம் இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் பேசிட்டு போறாங்க அதனால தப்பு இல்லையா இருக்கிறத அனுப்பா சொல்கிறோம் சபையில் உட்காந்து பேசும்போது கூட இருக்கிறதான சொல்கிறோம் இல்லாதே நாங்கள் சொன்னோம் நாங்கள் இருக்கிறதான பொண்ணு அந்த பொம்பளை பற்றி சொன்னோம் இல்லாத பற்றிய நாங்கள் சொன்னோம் எவ்வளோ பொறுப்போக்கான பேச்சு பாருங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ்வுடைய இது சொல்கிறாங்க இருக்கிறத பேசுனா புறம் இல்லம் எக்குன் ஃபீஹி அவன்கிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் பேசுனா அது அவதூறு அது இட்டு கட்டுறீங்கன்னு அர்த்தம் ரெண்டுமே குற்றம் இதுவும் குற்றம் அதுவும் குற்றம் அப்போ முகத்துக்கு நேராக பேசினாலும் சரி சபையில் இல்லாத இடத்துல இருந்து பேசுகிறாலும் சரி இருக்கிறத பேசுகிறாலும் சரி அவன்கிட்ட இல்லாத ஒன்றை பேசுகிறாலும் சரி எல்லாமே தப்பு நம்ம முகத்துக்கு நேரம் பேசலைல்ல அவர் தான் இல்லைல்ல சபையில் அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் பேர் அதனால் தப்பு இல்லை தப்பு உங்கள் எண்ணங்கள் நாம் வச்சிருக்கக்கூடிய ஃபத்துவாக்கள் எல்லாம் மிகப்பெரிய தவறான மார்க்க தீர்ப்பு தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு சபையில் இருந்தால் பேசக்கூடாது இல்லாட்டா பேசலாமா ஒருத்தனை இல்லாமல் இருந்தால் பேசலாம் நேரடியாகவும் பேசலாமா ஒருத்தட்ட இருக்குது குறை பேசலாமா அவன்கிட்ட இல்லை பேசலாமா எதுவுமே செய்யக்கூடாது அப்போ அமைதியாரு அதான் விஷயம் பொறுத்து இருந்துரு வாய பொத்தி இருந்துரு வேற வேண்டாம் அந்த பேச்சுக்கே போக வேண்டாம் எதுக்கு நீ அவதூற கற்பிக்கிற எதுக்கு நீ அந்த சகோதரனை புறம் பேசுற ஒரு சகோதரன் பற்றி நீ பேசுறத தவிர்த்துக்கொள் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசு எல்லாவுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா ஒரு சகோதரனை பற்றி ஒரு செய்தி வந்துச்சா அவன்கிட்ட ஹைரை பேசுங்க நன்மையை பேசுங்க தேவையில்லாத பற்றி பேசாதீங்க அப்படின்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார் என்றால் இதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அன்னல் கைபத்து ஃபில் இஸ்லாம் முஹர்ரமத்துன் இமாம்கள் பதிவு செய்கிறாங்க விளக்க உரை கொடுக்குறாங்க புறம் என்பது இஸ்லாமிய பார்வையில் ஹராம் வதாலிக ஃபில் குர்ஆனில் கரீம் வஸ்ஸுன்னத் நபவியா வல் இஜ்மா எல்லா உலமாக்களும் சுன்னத்து நபவியால குர்ஆன் கரீம்ல எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்ததுல உலமாக்கள் சொல்கிறார்கள் மினல் கபாயிர் பெரும்பாவங்களில் ஒன்றும் பெரும்பாவங்களில் ஒன்று இந்த புறம் பேசுதல் அது மாதிரி ஹராம் என்று கடுமையாக எச்சரிக்கிறார்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள் மிக சாதாரணமான விஷயம் அல்ல செத்து போன உன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அதை சொல்லும்போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அதை பேசும்போது இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது அந்த வசனத்தை சொல்லும்போது அது எப்படி மாமிசத்தை சாப்பிட முடியும் அது அதுக்கு ஒப்பானதுடா உன் சகோதரனை பேசுறது பிச்சு பிச்சு அவனுடைய கண் வேற கை வேற கால் வேற கறி கறியா மாமிசம் மாமிசமா இறந்து போனவனை வெட்டி சாப்பிட்றதுக்கு சமம் நல்லா பாதுகாக்கணும் அவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு அதை சாதாரணமாக செய்ய செய்ய தினமும் அவனை நீங்கள் வெட்டி வெட்டி சாப்பிட்றதுக்கு சமம் அதான் எனக்கு அர்த்தம் பேச பேச ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி பேசுகிறீங்களா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் உட்காந்து பேசுகிறீங்களா புறம் பேசுகிறீங்களா டெய்லி அவன் மாமிசத்தை சாப்பிட்டுட்ருக்கிறீங்க உங்களுக்கு பாவமும் ஏறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தீமையும் அங்கே எழுதப்பட்டுருக்கு உங்களுடைய பட்ஜெட் அங்கே ஏறிக்கிட்டே இருக்குது மறுமையில் நல்லா பாதுகாக்கணும் கடுமையான எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அம்சிக் அலைக லிசானக் உன் நாவை நீ கட்டுப்படுத்து அடுத்த வார்த்தை வல் யஸாக பைதக் உன்னுடைய வீட்டில் உட்காந்து உன் வீட்டை நீ விசாலப்படுத்து வீட்டை விசாலப்படுத்து என்ன அர்த்தம் ரெண்டாவது அவங்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன நஜாத் ஈடேற்றம் என்றால் என்ன உன் நாவை கட்டுப்படுத்து ஒன்று இரண்டாவது வல் யசா பைத்தக வல் யசாக பைத்தக உன்னுடைய வீட்டை விசாலப்படுத்து உன்னுடைய வீட்டை விசாலப்படுத்து என்ன அர்த்தம் நல்ல பெருசாக மாடமாளிகை கட்டணும் அப்படியா உன் வீட்டிலே என்ன செய்ய நீ இருப்பது சிறந்தது உன் வீட்டை நீ விசாலமாக உன் வீட்டில் எங்கேயாவது ஓரமாக உட்காந்துரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா வார்த்தை இந்த வார்த்தை பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் என்னால் ஏற்படும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் அபுதாபியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்குறோம் 3780 குழப்பங்களும் ஃபித்னாவும் ஏற்படுகிற போது ஒருவன் வீட்டில் இருப்பதே சிறந்தது வெளியே வர வேண்டாம் பஜாரில் வர்றியா நாலு பேர் ஒன்று கூடக்கூடிய சபையில் வந்து நிற்கிறோமா அந்த நிற்கக்கூடிய சபையில் பஜாரில் ஒரு நாலு இடத்துல நிற்கும்போது வெளியே வரும்போது என்னால் ஆன தவறு வந்துடுது என்னால் ஆன பேச்சு என்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெளியேறிடுது அதனால் பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடுதா அமைதியாக வீட்டில் ஏறி உக்பாவுக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு வல் யஸ்அக பைத்தக வல் யஸ்அக பைத்துக உன் வீட்டை நீ என்ன செய் விசாலப்படுத்திடு அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துரு இன்னொரு அதிசயம் வருகிறது அந்த வீட்டில் கூட உட்கார சொல்லலை அதில் ஒரு அறை இருக்கும்ல அறை ரூமு அந்த ரூமில் உட்காந்துரு உன்னை தற்காத்துக்கொள்
பேசாத, தேவையில்லை, இந்த பேச்சை நிறுத்திடு. அப்படி ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அமைதியாக என்ன செஞ்சிரு, ஒரு ஓரமாக உட்காந்துரு. உன்னுடைய வீட்டிலே நீ தரிப்படுத்திக்கொள், உன் வீட்டை விசாலப்படுத்திக்கொள். ஒபிக்கி அலா ஹத்தி அத்திக்க. அடுத்து சொன்னாங்க மூணாவது, உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உன்னுடைய பாவத்திற்காக நீ அழுது கொண்டிரு. நினைச்சா அழு, தனிமையில் தான் இருக்கிறோம், லாக்டவுனில் ஊரடங்கு உத்தரவுங்கிற பேரில் கொரோனாவில் வீட்டில் தானே இருக்கிறோம். முடியுமா, வீட்டில் இருக்க முடியுதா? ஃபசாது வெளியே போக வழி இல்லை. வீட்டில் இருக்க, வீட்டிலேருந்து ஃபசாது ஓடுது, அது எல்லாம் அறிஞ்சவன். தேவையில்லாமல் ஓடுச்சுன்னா நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டியதான். வீட்டை ரசூலா சொன்ன காரணம் வெளியே போக வேண்டியதில்லை, அமைதியாக வீட்டில் இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக வீட்டில் ஃபசாது ஓடாது. யார்கிட்டயாவது ஃபோன் வந்தாலோ, யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாலோ அங்கே தான் ஓடும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசினா தான் உண்டு. வீட்டில் உள்ளவங்களை பற்றி நம்ம பேச மாட்டோம், வெளி ஆட்களை பற்றி வீட்டில் பேசுவோம். ஆக மொத்தத்தில் அப்படி ஒரு பிரச்சனைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தீர்வு சொல்கிறாங்க. என்ன தீர்வு? வீட்டில் உட்காராத, எங்கே உட்காந்துரு? ரூமில் உட்காந்துரு. ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்கொள். ஃபித்னாவுடைய காலத்தில் பாட்டுக்கு ரூமை பூட்டி உட்காந்துரு. வேலையா, பள்ளிவாசலுக்கு வா, அல்ஹம்துலில்லா. கடை வேலைக்கு போறியா, அல்ஹம்துலில்லா, கடை வேலைக்கு போ. அப்போ பள்ளிவாசல் வேலை சம்பாத்தியம் பண்ணுறது பிஸ்மில்லான்னு எங்கே வந்துடணும்? வீட்டில் வந்து உட்காந்துடணும். யாருக்கு இந்த உபதேசம்? எல்லாருக்கும் தான். இதில் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு நோய் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. இந்த புறம் பேசுகிறது நோய் எப்படின்னா, சமுதாய மக்களுக்கு மத்தியில், இயக்கங்களுக்கு மத்தியில், அமைப்புகளுக்கு மத்தியில், ஒருவர் ஒருவருடைய தலைமைகளுக்கு மத்தியில் பல குழப்பம். என்னன்னே செய்ய தெரியறதில்ல, என்னன்னே கேட்கறதில்ல. ஒருத்தனை பற்றி ஒருத்தன் சொன்னால் அப்படியே நம்பிடுறது. என்னானாலும் பரவாயில்ல, அப்படி தானே, அவன் அப்படி தான் அப்படின்றது. நல்லா பாதுகாக்கணும். ஒரு செய்தியை ஒருத்தன் கொண்டு வரான், கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்து தலைவர்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகிறான்னா தலைவர் கேட்கணும், யாருப்பா அது, உண்மைதானே அந்த செய்தி, அது சரியான செய்தியான மெசேஜ், அவரை பற்றி ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்க. கண்ணை மூடிக்கிட்டு அவன் அப்படியா டக்குன்னு அவன் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்துறது, அது அவன் மேலே குற்றமாக ஒரு செய்தியை பதிவு செஞ்சிடறது தப்பு. உடனே அதை பற்றி ஆய்வு செய்யணும். இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பி நபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபு கௌமம் பி ஜஹாலா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூரத்துல் ஹுஜராத் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஒரு பாவி உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தா, ஒரு பாவி உங்களிடம் ஒரு மெசேஜை கொண்டு வந்தா, நீங்கள் ஃபத்தபையனு அன் துசீபு கௌமம் பி ஜஹாலா, உங்களுடைய அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் தீங்கு செய்து விடாமல் இருப்பதற்கு நீங்கள் அதை தெல்ல தெளிவாக விசாரிங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை விசாரிங்க, அது உண்மையா, அதை தெளிவுபடுத்துங்க. கொண்டு வந்துட்டானா, ஏன்னா நல்லா அந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான், ஃபாசிக், இந்த புறத்தையும் இந்த கோலெல்லாம் கொண்டு வர்றது யாரு? பாவி தான் கொண்டு வருவான், இதுதானே இல்லையா? அப்போ பாவி ஒரு மெசேஜை கொண்டு வந்தா, நீங்கள் ஈமான் கொண்டவர்களே உட்கார்ந்து தீர ஆய்வு செய்யுங்க, அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணாமல் சரியான முறையில் ஆய்வு செய்யாமல் பாட்டுக்கு தீர்ப்பு கொடுக்காதீங்க. இன்றைக்கி அதுதான் பிரச்சனையே. ஒருவனை பற்றி ஒருத்தன் பேசுறது, அதுக்கு தளங்களை பயன்படுத்துறது, அதற்காக மணிக்கணக்கில் உட்காந்து என்ன எழுதலாம், அவனை எப்படி கீழே கொண்டு வரலாம், அவனை எப்படி ஏதாவது ஒன்று மாட்டுவானா, அதை வச்சு ஒரு போஸ்ட் போடுவோம், அதை வச்சு ஒரு புறத்தை கழட்டி விடுவோம், ஒரு மெசேஜை தட்டி விடுவோம், அதனால் அவனுடைய நேமை, அவனுடைய இஜ்ஜத்தை கேவலப்படுத்துறதுக்கு வழி இருக்குதா பார்ப்போம். அப்படிங்கிற எல்லா நிகழ்வுமே இந்த புறத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குற்றம் என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். நாளை மறுமை நாளையிலே மர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலா மிஅராஜுடைய இரவில் ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை கடக்கிறார்கள். ஒரு கவும், ஒரு கூட்டத்தை, லஹும் அதுஃபாரும் மின் நுஹாஸின், அவர்களுக்கு செம்பினாலான, உலோகத்தினாலான நீண்ட இது இருந்துச்சு, அந்த நகம் இருந்துச்சு. அவங்க நகை எப்படின்னா மின் நுஹாஸ், நுஹாஸ் என்றால் செம்பினாலான, உலோகத்தில் செய்யப்பட்ட நல்ல நீளமான செம்பினாலான நகங்கள் இருந்தது. அதை வைத்து என்ன செய்தார்கள், யஹ்மிஷூன உஜூஹஹும் வ சுதூரஹும், அந்த நீளமான நகத்தை வச்சு, செம்பினாலான அந்த நகத்தை வைத்து தன் முகத்தை பரண்டினார்கள், கிழித்தார்கள், தங்கள் நெஞ்சையும் கிழித்தார்கள். அதை வச்சு அப்படி கிழி, ரத்தம் அடியுது, சதை அப்படி வெளியே வருது, அந்த முகத்தை கிழிக்க கிழிக்க அப்படி சதை வெளியே தொங்குது, ரத்தம் அடிகிறது. இந்த கொடுமையான காட்சியை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹாவுலாய் யா ஜிப்ரைல், ஜிப்ரைல இது யார், இந்த பாவிகள், இந்த கூட்டம் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலாய் இவர்கள் யார் என்றால், அல்லதீன யாக்குலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ அஅராலிஹிம், இவர்கள்தான் உலகத்தில் வாழுகிற போது மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். மனிதருடைய மாமிசத்தை எப்படி சாப்பிட முடியும்? புறம் பேசி பேசியே மனிதருடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். வயக்கவுன் அடுத்து ஃபி ஆராலியும், அவருடைய கண்ணியத்திலும் அவர்களுடைய சுயமரியாதையிலும் விளையாடியவன், கை வைத்தவன் இவன் தான். அவன் அவன் மரியாதையை கெடுத்தவன், அவன் சுயமரியாதை கெடுத்தவன், அவனுடைய உயிரோடு இருக்கிற போது அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்ட பாவி. இந்த பாருங்க, இன்னைக்கு அவன் அவன் மாமிசத்தை என்ன செய்யறான், வச்சு கிழிக்கிறான். அவனே முகத்தையும் நெஞ்சையும் போட்டு கிழிச்ச அந்த அந்த இரத்தங்கள் வடிய வடி அந்த அந்த கறிகள் தொங்குது.
அந்த காட்சியை மறுமையினால கொடூரமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கு புறம் பேசக்கூடியவர்கள், இங்கு அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள் மறுமையில் தங்களுக்கு தாங்களே நகத்தை கொண்டு, அதுவும் செம்பினாலான நகத்தை கொண்டு கிழித்து கொண்டு சதைகள் தொங்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யாருடைய கண்ணியத்திலும் விளையாடக்கூடாது. ஏன்? கஹுர்மத்தி யோமிக்கு மஹாதா ஒஃபி பலதிக்கு மஹாதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா ஹஜ்ஜத்துல் வதால, ஒருவருடைய கண்ணியம் இன்னொரு முமினுக்கு ஹராம், ஒருவனுடைய ரத்தம் இன்னொரு மூமினுக்கு ஹராம், ஒருவனுடைய அந்த மால் பொருள் இன்னொரு முஸ்லீமுக்கு ஹராம். எப்படி? இந்த நாடு, இந்த மக்கா எவ்வளோ சிறந்த பூமியோ, இந்த நாள் எவ்வளோ சிறந்த நாளோ, இந்த இடம் எவ்வளோ சிறந்த, அரஃபா மைதானத்தில் வந்து சொல்கிறாங்க, இந்த நாளும் இந்த ஊரும் இந்த இடமும் எவ்வளோ சிறந்ததோ அதை விட கண்ணியமானது எது? இது ஒரு மூமினுடைய கண்ணியம், அவனுடைய சுயமரியாதை. அதை கெடுத்துடக்கூடாது. நீங்க இவனுக்குடைய கண்ணியத்தை கெடுத்துட்டீங்கன்னா அது காபத்துல்லாவே அசிங்கப்படுத்துவதற்கு சமம். ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் விளையாடுனீங்கன்னா அது அவனை அல்லாஹ்வுடைய இல்லமான காபத்துல்லாவை அசிங்கப்படுத்துவதற்கு சமம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்க எங்க கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க பாருங்க. அப்ப மிக சாதாரணமாக இதை நம்ம கடந்து விட முடியாது. இந்த புறம் என்பது மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ஹராம் என்ற பதிவுக்கு இமாம்கள் வருகிறார்கள். இதை நாம் எப்படி இன்னும் நடைமுறைப்படுத்துகிறார்கள்? சமூகத்தில் இது எந்த அளவுக்கு இன்றும் பாதிப்பு ஏற்படுகிறது? இது இந்த லகீபத்து ஒன் நமீமா. அடுத்து கோல் சொல்லுதல். புறம் என்பது ஒன்று, கோல் சொல்வது ஒன்று. அடுத்து இந்த புறத்தோடு சேர்ந்த அந்த கோலையும் இன்ஷா அல்லாஹ் கோல் சொல்வதனால் என்ன பாதிப்பு, அதுக்கு ரசூலுல்லாஹி என்ன தண்டனை சொன்னார்கள், இவைகளிலிருந்து விலகுவது என்ன, இவைகளிலிருந்து நம்ம விலகுவது எப்படி, இது எப்படி விலகிறது, வாழுகிற காலத்தில் எப்படி விலகிற முடியும், அப்படி விலகுவதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். புனித மிகுந்த மாதத்தில் நம்மை நாம் கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்து நம்மை நாம் முழுமையாக விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர்களாக அவனை மன்னிப்புக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் நாவினாலோ கரத்தினாலோ எந்த செயல்களானாலோ எந்த நோவினையும் தந்துவிடக்கூடாது. அப்படி நோவினை தருவது ஒரு மூமினுக்கு முஸ்லீமுக்கு அடையாளம் அல்ல, அதற்கு எந்த விதமான அங்கீகாரமும் மார்க்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இத்தகைய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த கெட்ட குணங்கள் நம்மிடத்தில் வருவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்வை, இந்த செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். வாக்கூலி கௌலி ஹாதா واستغفر الله لي ولكم واستغفروه انه هو الغفور الرحيم واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته